சிங்கம் காட்டின் ராஜா. அவர் எப்படி காட்டின் ராஜாவாக இருக்க முடியும்? அவர் மிகப்பெரியவர் இல்லை என்றால் யானை மிகப்பெரியது. அவர் வேகமாக இருக்க முடியாது, ஏனென்றால் அது சிறுத்தை. அவர் புத்திசாலியாக இருக்க முடியாது, எனவே அவர் மிகப்பெரியவரும் இல்லை, வேகமானவரும் இல்லை, அது புத்திசாலித்தனமும் இல்லை. சிங்கம் எப்படி காட்டுக்கு ராஜாவாகி? அவருடைய மனநிலையால் தான் காட்டுக்கு ராஜாவாகிறது. சிங்கத்திற்கும் யானைக்கும் ஒரே வித்தியாசம் அதுதான். ஒரு சிங்கம் நடந்து சென்று யானையை பார்த்தால் அவர் புதிய உணவை நினைக்கிறார், யானை ஓட நினைக்கிறது. இது அனைத்தும் மனநிலையை சார்ந்தது. ஏனென்றால் ஒரு ஆண் சிங்கம் நடந்து செல்லும்போது அவர் ஓநாய் மற்றும் நரி குழுவை காட்டிலும் சிறு குழுவாக இருக்கலாம், ஆனால் என் மனநிலையின் காரணமாக நான் என் காட்டின் ராஜா. நீங்கள் ஒரு மானாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஊக்கம் அளிக்கவில்லை, உங்களை யாரும் தள்ளப்படவில்லை, உங்களுக்கு வெகுமதியும் வழங்கப்படவில்லை, யாரும் உங்களை ஊக்குவிக்கவும் இல்லை. நீங்கள் ஒரு மானாக இருக்கும்போது சிங்கங்கள் உங்களை துரத்தாத போது என்ன நடக்கும்? நீங்கள் ஓடுவதை நிறுத்துவீர்கள். ஆனால் சிங்கமாக நீங்கள் இருக்கும்போது என்ன நடக்கும்? நீங்கள் சிங்கமாக இருக்கும்போது அது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. உங்கள் குடும்பம் சாப்பிடப் போகிறது என்றால் அந்த சிங்கக்கூட்டம் பிழைக்க வேண்டுமானால் நீங்கள் வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்பது நீங்கள் உணர்கிறீர்கள். நீங்கள் மிருகமாக ஒரு பகுதியாக இருப்பதினால் நீங்கள் மானை வேட்டையாட வேண்டும் என நினைப்பது இல்லை. அதுதான் உங்களுக்கு உற்சாகம் அளிக்கிறது. அவர்கள் மானின் ஓட்டத்தை பார்க்க விரும்புகிறார்கள், பின்னர் ஏற்றம் பெறுகிறார்கள். உண்மையான சிங்கங்கள் வேட்டையாட விரும்புவதால் அவர்கள் பரிசை விரும்புவதைப் போலவே அவர்கள் செயல்முறையையும் விரும்புகிறார்கள். நீங்கள் அனைவரும் மதிப்பெண் பெற விரும்புகிறீர்கள். இந்த செயல்முறை உங்களுக்கு பிடிக்கவில்லை, நீங்கள் செயல்முறையை நேசிக்கவில்லை. உண்மையான வேட்டைக்காரரின் குறிக்கோள் பரிசு அல்ல, உண்மையான வேட்டைக்காரரின் குறிக்கோள் வேட்டைதான். அதற்காக அவர்கள் வாழ்கிறார். அவர்கள் வேட்டையாட வாழ்கிறார்கள், அவர்கள் அதை பிடிக்க வாழவில்லை. அது முழு செயல்முறையாகும். நீங்கள் உண்மையான வேட்டைக்காரராக இருக்கும்போது நீங்கள் சரியான நேரத்தில் செல்ல மாட்டீர்கள், நீங்கள் மான் வழியாக செல்கிறீர்கள். நீங்கள் உண்மையான வேட்டைக்காரராக இருக்கும்போது நீங்கள் ஒரு மானை கிடைக்கும் வரை வேட்டையாடுவீர்கள், நீங்கள் ஒன்றை பெறும் வரை நிறுத்த மாட்டீர்கள், பின்னர் நீங்கள் இன்னொன்றை பெறுவீர்கள், பின்னர் இன்னொன்றை பெறுவீர்கள், மற்றொன்றை பெறுவீர்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொல்கிறீர்களோ அதை செய்ய போகிறீர்கள் என்றால் நீங்கள் என்னவாக இருக்கப் போகிறீர்கள் என்று சொல்கிறீர்களோ அப்படியே நீங்கள் என்னை வெளியேற்ற வேண்டும். நீங்கள் ஒரு மான், நீங்கள் குறுகியதாக வருவீர்கள். நீங்கள் ஒரு மான், நீங்கள் ஒரு சராசரி அனுபவத்தை பெறுவீர்கள். நீங்கள் ஒரு மாணவர், எனக்கு நீங்கள் சிங்க முறையில் தேவை. நீங்கள் ஒரு தொழில் முனைவோர், எனக்கு நீங்கள் சிங்க முறையில் தேவை. நீங்கள் எடையை இழக்க முயற்சிக்கிறீர்கள். மான் என்றால் நீங்கள் குறிப்பிடத்தக்க எதையும் செய்ய முடியாது, ஒன்றுமில்லை. மான் பயன்முறையில் சுவாரஸ்யமாக எதுவும் நடக்காது, ஓடுவதால் எதுவும் நடக்காது. கைவிடுதல் முறை, வெளியேறும் முறை, பயமுறுத்தும் முறை எதுவும் நடக்காது. இனிமேல் எல்லாம் சிங்க முறையில் நடக்கப் போகிறது. நான் உன்னை பெற வருகிறேன்.